ஓம் சாந்தி. 5/9/2022 சாக்கார முரளி. இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஞானக்கடல் பாபாவிடமிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்கள் கிடைக்கின்றன. அந்த ஞான ரத்தினங்களை தானம் செய்யக்கூடிய பந்தயத்தில் ஈடுபட வேண்டும். கேள்வி: மாலையில் நம்பர் முன்னால் மற்றும் பின்னால் வருவதற்கான முக்கிய காரணம் என்ன? பதில்: ஸ்டீமத்தை கடைபிடித்தல் ஆகும். யார் ஸ்டீமத்தை நன்கு கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் நம்பர் முன்னால் வந்து விடுகிறார்கள். மேலும் யார் இன்று நன்கு கடைபிடிக்கிறார்களோ நாளை தேக உணர்விற்கு வசமாகி ஸ்டீமத்தில் மனம் செல்லும் வழியை கலந்து விடுகிறார்களோ அவர்கள் நம்பர் பின்னால் சென்று விடுகின்றன. முறைப்படி ஸ்டீமத் படி நடக்கக்கூடிய குழந்தைகள் பின்னால் வந்தாலும் முன்னால் போக முடியும். பாடல்: இரவு நேரத்து பயணியே. ஓம் சாந்தி. பாப்தாதா இருவரும் ஓம் சாந்தி என்கிறார்கள். இருவரின் சுயதரிசனமும் சாந்தியாகும். குழந்தைகளாகிய உங்கள் உள்ளத்திலிருந்து ஓம் சாந்தி, அதாவது ஆத்மாவாகிய எனது சுயதர்மம் அமைதி என்பது வர வேண்டும். இப்போது நாம் சாந்திதாமத்திற்கு செல்கிறோம். முதன் முதலில் பாபா நம்மை சாந்திதாமத்திற்கு அழைத்து போவார். முதன் முதலில் யார் போவார்கள், யார் எவ்வளவு நினைவில் இருக்கிறார்களோ அவர்கள் ஓட்டம் பிடிக்கிறார்கள். இப்போது நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக மாறுகிறீர்கள். அதில் நிறைய கடின உழைப்பு இருக்கிறது. அரைக்கல்பமாக ராவணன் உங்களை தேக உணர்வுடையவராக மாற்றியிருக்கான். இப்போது எல்லையற்ற தந்தை பரமபிதா பரமாத்மா நம்மை ஆத்ம உணர்வுடையவராக மாற்றிக்கொண்டிருக்கிறாரு. மேலும் வீட்டிற்கான வழியையும் தெரிவித்து கொண்டிருக்கிறாரு. யார் வீட்டிற்கு அதிபதியோ அவரே தெரிவித்து கொண்டிருக்கிறார். வேறு எந்த மனிதரும் வழிகாட்ட முடியாது, முறையும் இல்லை. ஒரே ஒரு தந்தை தான் வந்து தெரிவிக்கிறாரு. அவருடைய பெயர் துக்கத்தை நீக்குபவர், துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர் என்பதாகும். அவருடைய மகிமையை கூட பக்தி மார்க்கத்தில் பாடிக்கொண்டே வராங்க. எங்களை பாபா துக்கத்திலிருந்து விடுவித்து சுகதாமத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்று ஆத்மா சத்தியுகத்தில் கூறாது. இந்த ஞானத்தை இப்போது உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இந்த ஞானத்தின் பாகம் இப்போது தான் நடக்கிறது. பிறகு இந்த நடிப்பே முடிந்து போகிறது. பிறகு பிராப்தி ஆரம்பமாகிறது. அழுக்கானவர்களிருந்து தூய்மையாக்குவதற்காக பாகம் ஒரு பாபாவிடையினுடையதாகும். அவரே கல்பகல்பமாக இந்த பாகத்தை நடிக்கிறாரு. நாம் அரைக்கல்பமாக தூய்மையாக இருந்தோன்னு நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. பிறகு ராவண ராஜ்யத்தில் வந்து கீழே இறங்கி வருகிறீர்கள். கலைகள் குறைந்து கொண்டே போகுது. பாரதத்தில் தான் தேவதைகள் 16 கலைகள் நிறைந்தவர்களாக, சர்வ குணங்களிலும் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. பிறகு அவர்கள் மறுபிறவி எடுத்து எடுத்து கீழே நிச்சயம் வர வேண்டும். கலைகள் குறைந்து கொண்டே போக வேண்டும். ஆனால் இது அங்கே தெரியறதில்லை. இங்கே இந்த ஞானம் முழுவதும் இப்போது உங்களுடைய புத்தியில் இருக்குது. பரிசுத்தமான தேவி தேவதைகள் எப்படி அழுக்கா மாறினாங்க? வந்தால் 84 பிறவிகளின் கதையை கூறுவோம். 84 சக்கரத்தின் இது உண்மையான கதையாகும். அவர்களோ பொய்யான கதையை சொல்கிறாங்க. சக்கரத்தின் ஆயுளை மிக நீண்டதாக கூறியிருக்கிறார்கள். இந்த 84 பிறவியின் கதையை கேட்குறதுனால நீங்கள் சர்வசக்தி ராஜா ராணியின் பதவியை பெறலாம். இந்த ஆழமான விஷயங்கள் சன்னியாசி போன்றோர் அறியறதில்லை. அவர்கள் தர்மமே தனிப்பட்டதாகும். முதலில் தாய் தந்தையிடம் பிறவி எடுக்கிறார் என்றால் கோவில் குளங்களுக்கு சென்று பூஜை செய்கிறாங்க. பிறகு வைராகியம் வரும்போது வீடு வாசல விட்டுட்டு போயிடுறாங்க. பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியா ஆவது கூட நீங்க தான். பிரம்மாவின் வாயிலிருந்து பிராமணர்களா வந்தீர்கள்னு பாடப்பட்டிருக்கு. நிச்சயமா தத்தெடுப்பார். இந்த பாபா கூட முதல்ல அழுக்கா இருந்தாரு, பிறகு தூய்மையாயிட்டாரு. நீங்கள் பிராமணராகி மீண்டும் பரிசுத்தமான தேவி தேவியா மாறுவதற்கான முயற்சி செய்றீங்க. லக்ஷ்மி நாராயணின் ராஜ்யம் சொர்க்கம் எனப்படுகிறது. அங்கதான் அத்வை தர்மம் அத்வை தேவதை எனும் போது ஓசை எழுவதில்லை. அங்கே மாயையே கிடையாது.
சர்வகுண சம்பன்னர் என்று இந்த தேவி தேவதா தர்மத்தின் மகிமை பாடப்பட்டிருக்கு. நீங்கள் லக்ஷ்மி நாராயணனின் கோவிலுக்கு செல்லும்போது இவர் சத்திய நாராயணன் அல்லவா என கேளுங்கள். இவருக்கு ஏன் சத்தியமானவர் என்கிறார்கள்? ஏன்னா இங்கே நிறைய பொய்யானவர்கள் இருக்கிறார்கள். பலரினுடைய பெயர் லக்ஷ்மி நாராயணன், ராதாகிருஷ்ணன் என்று இருக்கிறது. ஒரு சிலருக்கோ இரண்டு பெயர்கள் கூட இருக்கு. மதராஸ் பக்கம் பலருக்கு மிக நல்ல நல்ல பெயர்கள் பக்தவத்சலம் வைக்கின்றனர். அவரோ பகவானாவார். மனிதர்கள் எப்படி ஆக முடியும்? குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. பாபாவை நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தால் பதித்த பாவனர் மிகவும் அன்பான தந்தை என புரிந்து கொள்வார்கள். நிராகார தந்தை ஆத்மாக்களாகிய நம்மிடம் பேசி கொண்டிருக்கிறாரு. நிராகார பரமபிதா பரமாத்மா வந்து ஆத்மாக்களை படிக்க வைக்கிறார்னு ஆத்மா சொல்லுது. இது எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. கிருஷ்ணருடைய உடலில் பரமபிதா பரமாத்மா பிரவேசமாகிறார்னு சிலர் கூறுகிறார்கள். ஆனால் கிருஷ்ணருடைய அந்த ரூபம் சத்தியுகத்தில் தான் இருந்தது. அந்த பெயர் ரூபத்தில் கிருஷ்ணர் வர முடியாது. நீங்கள் குழந்தைகள் திவ்ய சிருஷ்டியில் பார்க்கிறீர்கள், அதை படம் எடுக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் வெள்ளையாக சத்தியுகத்தில் முதல் இளவரசராக என்பதும், அவரே மீண்டும் உலகத்திற்கு மகாராஜா மகாராணியாக மாறுறாரு என்பதும் பிரசித்தமானது. லக்ஷ்மி நாராயணனிடமிருந்து தான் ராஜ்யம் ஆரம்பமாகுது. ராஜ்யத்திலிருந்து தான் வருடங்கள் ஆரம்பமாகிறதல்வா. சத்தியுகத்தின் முதல் வருடம் விகர்மாஜி வருடமாகும். முதலில் கிருஷ்ணர் பிறக்கும் போது கூட யாரோ ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்களும் திரும்பி போக வேண்டும். அழுக்கிலிருந்து தூய்மையாகுவதற்கு இந்த சங்கமயுகம் இருக்கிறதல்லவா. முழுவதும் தூய்மையாகும் போது லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் புதிய வருடம் ஆரம்பமாகுது. அதற்கு விஷ்ணுபுரின்னு சொல்கிறாங்க. விஷ்ணுவின் இரட்டை வடிவம் லக்ஷ்மி நாராயணன் மூலமாக பாலனை நடக்கிறது. இப்போது நீங்கள் அவ்வாறு மாறுவதற்கான முயற்சி செய்கிறீர்கள். நாங்கள் 5000 வருடங்களுக்கு பிறகு பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்காக முயற்சி செய்கிறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நன்கு முயற்சி செய்ய வேண்டும். மாணவர்கள் எவ்வளவு தேர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு ஆசிரியருக்கு தெரியும். நம்முடைய ஒருமுகப்படுத்தும் நிலை எவ்வாறு இருக்கிறது? எவ்வளவு நாம் பாபாவிடமிருந்து அழிவற்ற ஞான ரத்னங்களை தானம் வாங்கி பிறகு தானம் கொடுத்து கொண்டிருக்கிறோன்னு குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். இந்த அழிவற்ற ஞான ரத்னங்களை தானத்தை வேறு யாரும் செய்ய முடியாது. ஞானக்கடல் பாபாவிடமிருந்து உங்களுக்கு ஞான ரத்னம் கிடைக்குது. அந்த உலகியல் வைரம் முத்துக்கள் கிடையாது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் அழிவற்ற ஞான ரத்னங்களில் வல்லலாம் ஆகணும். நாம் எவ்வளவு தானம் செய்கிறோம் என்று உங்களை பார்த்துக்கோங்க. மம்மா பாபா எவ்வளவு தானம் செய்கிறாங்க? நமக்குள்ளும் நல்ல நல்ல சகோதரிகள் எவ்வளவு நல்லா தானம் செய்கிறாங்க? பந்தயம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இறுதி தேர்வு நடைபெறவில்லை. இச்சமயம் இவர் கூர்மையான இருக்கிறார் என்பார்கள். ஆரம்பத்தில் உருவாக்கிய மாலைக்கும் இப்போது உருவாக்கிய மாலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 4-5 என்ற எண்ணில் மணியாக இருப்பவர்கள் கூட இறந்துவிட்டனர். யாரெல்லாம் முதல் நம்பரில் இருந்தனரோ அவங்க கூட கீழே நம்பரில் வந்து விட்டாங்க. புதியவர்கள் மேலே வந்துவிட்டனர். பாபாவிற்கு அனைத்தும் தெரியும் அல்லவா? ஆகவேதான் வெள்ளத்திற்கு தெரியும் வெள்ளத்தின் அருமை, அது இருக்கும் சாக்கு பைக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மபாபாவை பற்றி சிவபாபாவிற்கும், சிவபாபாவை பற்றி பிரம்மபாபாவிற்கும் தான் தெரியும். பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார், முன்பு உங்களுடைய நிலை நன்றாக இருந்தது, இப்போது நம்பர் கீழே சென்றுவிட்டது. ஏன்னா முறைப்படி ஸ்ரீமத் படி நடக்கவில்லை, தன்னுடைய வழிபடி நடக்கிறீர்கள். யார் வேண்டுமானாலும் பாபா இச்சமயம் எங்களுடைய உடலை விட்டால் என்ன நிலையை அடைவோம் என கேட்கலாம். கீதையில் கொஞ்சம் இந்த வார்த்தைகள் மாவில் உப்பு போன்று கலந்துள்ளது. பாபா எங்களை ராவண ராஜ்யத்திலிருந்து துக்கத்தை நீக்குங்கள் என்று அனைவரும் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். உண்மையிலும் உண்மையான ஹரித்வார் இது அல்லவா? துக்க சுகதாமத்திற்கு அதிபதியாகிறீர்கள் அல்லவா? யோக சக்தியினால் நீங்கள் உலகிற்கே அதிபதியாகிறீங்க. அவர்களுடையது தோல்பலம் உடல்பலம்,
அவர்கள் புத்தியின் மூலமாக அணுகுண்டுகளை கண்டுபிடிக்கிறார்கள். இங்கே சேனை போன்று எதுவும் இல்லை. யோக பலத்தினால் எப்படி உலகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கும் என்று உலகத்தில் யாருக்கும் தெரியறதில்ல. பாபா தான் வந்து இந்த யோகத்தை கற்பிக்கிறாரு. என்னை மட்டும் நினையுங்கள்னு சொல்கிறாரு. நான் ஞானக்கடல், சுகக்கடல், தூய்மையின் கடல் என மகிமை பாடுகிறார்கள் அல்லவா. யோக கடல் என ஒருபோதும் கூற மாட்டாங்க. யோகக்கடல் என கூறுவது கூட தவறாகும். பாபா ஞானக்கடல் பதித்த பாவனர் ஆவார். நிச்சயமாக ஞானத்தின் மலைய பொழிந்து கொண்டே இருப்பார். முதல் விஷயம், என்னை மட்டும் நினையுங்கள். வேறு யாரையாவது நினைத்தால் அறியாமை என்று பாபா கூறுகிறார். சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை பாபா தான் சொல்கிறாரு. யோகத்திற்காகவும் சொல்லிக் கொடுக்குறாரு. மற்ற அனைத்து யோகத்திலும் நன்றாக போதனைகள் கொடுப்பார்கள். அதற்கு உடல் மூலமாக செய்யக்கூடிய யோகம் என்று பெயர். உடலை சீராக வைப்பதற்காக ஆகும். இது ஆன்மீக யோகம். இந்த ராஜயோகத்தின் விஷயம் வேறு எங்கும் இல்லை. பாபாவை தவிர வேறு யாரும் இந்த யோகத்தை கற்பிக்க முடியாது. நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டே சென்று விடுவீர்கள். சென்று பிறகு ராஜ்யம் செய்வீர்கள். ராஜயோகத்தின் சித்திரம் எதுவும் கிடையாது, அறியவே இல்லை. நீங்கள் புரிய வைப்பதற்காக இதை உருவாக்குகிறீர்கள். இருப்பினும் பார்ப்பதால் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த பிரம்மா ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு நாராயணன் ஆகிறார் என்பதை புரிய வைக்கணும். பக்கத்தில் சித்திரம் இருக்கிறது. இந்த விஷயங்கள் அனைத்தும் கடைபிடிப்பது புத்தி சம்பந்தப்பட்டதாகும். இதில் டீச்சர் என்ன செய்வார்? டீச்சர் புத்தியை எதுவும் செய்ய முடியாது. சிலர் எங்களின் புத்தியை திறங்கள் என கூறுகிறார்கள். பாபா என்ன செய்வார்? நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தால், முழுமையாக பார்த்து கொண்டே இருந்தால் புத்தி முழுமையாக திறக்கும். குழந்தைகளுக்கு முழுமையாக கற்பிக்கப்படுகிறது. பாபா என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள், மம்மா என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்லும்போது தான் கற்பார்கள் அல்லவா. சொல்லாமல் எப்படி கற்பது? ஆகவே குழந்தையின் வாய் திறக்க வைக்கப்படுகிறது. கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். அனைவரையும் படைக்கக்கூடியவர். அவரிடமிருந்து அனைவரும் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. பிறகு ராஜ்யத்தில் ஆஸ்தியை இழந்து விடுகின்றனர். நரகமாயிடுது. தேவதைகள் தூய்மையாக இருந்தனர், பிறகு அழுக்காகிவிட்டனர். பிறகு பதித பாவனர் தந்தை வருகிறார். என்னை நினைத்தால் விகர்மங்கள் அழிந்துவிடும் என கூறுகிறார். வேறு எந்த வழியும் இல்லை. யோக அக்னி மூலமாக தான் விகாரங்கள் என்ற அழுக்கு நீங்கும். நினைவு செய்து செய்து நீங்கள் தூய்மையாகி கழுத்தின் மாலையாக மாறிவிடுகிறீர்கள். அடிக்கடி சொல்வதற்கான பயிற்சி செய்யுங்கள். பாபா வாய் திறப்பதில்லை என்று கூறக்கூடாது. ஸ்ரீமத் படி எவ்வளவு நடக்கிறீங்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறலாம். ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் பூட்டு பூட்டி கொள்ளும், அம்பு பாயாது, குஷியின் அளவு அதிகரிக்காது. தன்னுடைய வழிப்படி நடந்தால் அது ராவணனின் வழி என பாபா கூறுவார். நிறைய தேக உணர்வுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் முரளி கூட படிக்கிறதில்லை. யார் முரளியே படிப்பதில்லையோ அவர்கள் என்ன ஞானம் கொடுக்க முடியும்? பல்வேறு விதமான புது புது கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆத்ம உணர்வுடையவராக மாறுவதற்காக முயற்சி செய்யணும். இந்த பழைய உடலை விட்டுவிடணும். இது இறந்து போன உடல். இவ்வாறு தனக்குத்தானே பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். யாருடைய சேவையையும் மறைக்கக்கூடாது. ஏதாவது குறை இருந்தால் அதையும் மறைக்க முடிவதில்லை. மாயை மிகப்பெரிய சைத்தானாகும். பல்வேறு விதமான எதிரான வேலைகளை செய்ய வைத்து கொண்டிருக்கிறது. ஏதாவது தவறு நடந்தால் உடனே பாபாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். உள்ளும் புறமும் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். பலருக்கு தேக உணர்வு நிறைய இருக்குது. ஒருபோதும் யாரிடமும் சேவை வாங்கக்கூடாது என பாபா புரிய வைக்கிறார். தங்களுடைய கைகளினால் உணவு சமையுங்கள். ஆத்மா உடல் மூலமாக இரண்டு சேவையும் செய்ய வேண்டும். பாபாவின் நினைவிலிருந்து யாருக்காவது திருஷ்டி கொடுத்தீர்கள் என்றால் நிறைய உதவி கிடைக்கும். பாபா தானே பிரவேசமாகி சேவையில் நிறைய உதவி செய்கிறார்.
அவர்கள் தானே செய்வதாக நினைக்கிறாங்க. அகங்காரம் நிறைய வந்துடுது, பாபா சேவிக்கிறார் என்பதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. பாபா பிரவேசமாகி சேவை செய்விக்க முடியும். பிறகோ இன்னும் டபுள் சக்தி வந்து விட்டது. சிலருக்கு லிஃப்ட் கிடைத்து விட்டது. உயர்ந்த சேவை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று பாபா குஷி இருக்க வேண்டுமல்லவா. இதில் பொறாமை படக்கூடிய விஷயம் என்ன? ஒருபோதும் பரச்சிந்தனை செய்யக்கூடாது. இவ்விடத்தின் விஷயங்களை அங்கே சொல்வார்கள். யாராவது ஏதாவது சொன்னால் அதை மற்றவர்களிடம் கூறி ஏன் நஷ்டத்தை ஏற்படுத்தணும்? இவ்வாறு நிறைய பொய்யான விஷயங்களை உருவாக்குகிறார்கள். இன்னார் இப்படி இவ்வாறு இருக்கின்றார் என்கிறார்கள். இவ்வாறு பொய்யான விஷயங்களை ஒருபோதும் கேட்கக்கூடாது. யாராவது இல்லாத பொல்லாத விஷயங்களை கூறினாலும் கேட்டும் கேட்காமல் இருக்கணும். யாருடைய மனதையும் கெடுக்கக்கூடாது. நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதல் பாயிண்ட், பாபாவின் உள்ளும் புறமும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஏதாவது தவறு நடந்தால் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆத்மீக உடல் இரண்டின் மூலமாகவும் சேவை செய்யணும். செகண்ட் பாயிண்ட், ஒருபோதும் பொறாமையின் காரணமாக ஒருவர் இன்னொருவரை பற்றி பரச்சிந்தனை செய்யக்கூடாது. யாரை பற்றியாவது இல்லாத பொல்லாத விஷயங்களை கூறினால் கேட்கும் கேளாது இருந்துடணும். அதை பற்றி பேசி யாரிடமும் மனதையும் கெடுக்கக்கூடாது. வரதானம், பரந்த மனமுடையவராகி துக்கம் அசாந்தியான ஆத்மாக்களுக்கு குஷியின் தானம் தரக்கூடிய மாஸ்டர் இரக்க மனமுடையவர் ஆகுக. தற்சமயத்தில் உலகத்தினருக்கு அனைத்துமே கிடைத்து விடுகிறது, ஆனால் உண்மையான குஷி கிடைக்க முடியாது. ஆகையால் அப்படிப்பட்ட காலத்தில் துக்கமான அசாந்தியான ஆத்மாக்களுக்கு குஷிய அனுபவம் செய்ய வைத்து விட்டீர்கள் என்றால் அவர்கள் இதயபூர்வமான ஆசிர்வாதங்களை கொடுப்பாங்க. நீங்கள் வள்ளலின் குழந்தைகளாக இருப்பதனால பரந்த மனதின் மூலம் குஷியின் பொக்கிஷத்தை பகிர்ந்தளித்து கருணை மனமுடைய குணத்தை வெளிப்படுத்துங்கள். இவர்கள் இதையெல்லாம் கேட்பவர்கள் கிடையாது என்று ஒரு பொழுதும் சிந்திக்காதீங்க. ஒருவேளை யாராவது எதிர்த்தாலும் உங்களின் கருணை நிறைந்த பாவனை விட்டுவிடாதீர்கள். கருணை உணர்வு, நல்ல உணர்வு அவசியம் பலனை கொடுக்கும். ஸ்லோகன், ஞானம் யோகத்தின் மூலம் பாலனை செய்வதுதான் ஆன்மீக பாலனை ஆகும். இந்த பாலனையின் மூலம் சக்திசாலியாகுங்கள் மற்றும் ஆக்குங்கள். ஓம் சாந்தி.